ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடாமணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் ஆயுத பூஜை கொண்டாடினது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செட்டிநாடாமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆயுத பூஜைக்காக முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாசல்லாம் கூட்டி விட்டு அழகாக மங்களகரமாக அந்த மஞ்சக்கோபி பவுடர் வச்சு நீட்டாக வந்து வலிச்சு விட்டுருந்தேன். வலிச்சு விடுறது அப்படின்னா மொழுகி விடுறது. அது பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. ஆனால் ஈவினிங் வந்து நைட்டு ஃபுல்லாக செம மழை, ஃபுல்லாக வந்து வலிச்சு விட்டது எல்லாமே வந்து ஒரு காவாசியை வந்து அப்படியே அடிச்சிட்டு போயிடுச்சு. அப்படியே கரைஞ்சிருச்சு எல்லாமே. ஒரு முக்காவாசி தான் அப்படியே மஞ்சள் கலரில் ஒட்டி இருந்தது. எந்திரிச்சு வந்து பார்த்தோடனே கஷ்டமாக இருந்தது. ஆனால் காலையில் கோலம் போடுறக்க அழகாக வலிச்சு விட்டுருந்தோமே, இப்படி பண்ணிருச்சு அப்படின்ட்டு. சரி, என்ன பண்ணுறது, மழை காலம் வேறு. அதுவும் இப்போ வந்து மழை ஜாஸ்தி பெஞ்சிட்டே இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மழை எப்போ வருதுன்னே சொல்ல முடியல. டக்குன்னு வெயில் போடுது, அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் வந்து பார்த்தா மழை தூறிட்டு இருக்குது. அப்படி மழை பெஞ்சிட்டு இருக்குது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்து சாஸ்திரப்புக்கு ஒரு நோம்பி நாள் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து வாசலில் வந்து அழகாக வலிச்சு விடுறது. இங்கே கொங்கு நாடு பக்கம் வந்து அது ஒரு ஃபேமஸாகவே பண்ணுவாங்க. சாணம் இந்த மஞ்சக்கோபி பவுடர் வச்சு நீட்டாக முன்னிருந்த நாளே அழகாக வலிச்சு விட்டுருவாங்க. அப்படி தான் நானும் செஞ்சு விட்டேன். சரி பரவாயில்ல, இருக்கிறத வச்சு நம்ம அழகாக வந்து கோலம் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பி வச்சு கோலம் போடுவோம் இல்லையா, அதை வச்சு சிம்பிளாக ஒரு ரங்கோலி கோலம் போட்டு விட்டுட்டேன். இந்த கம்பி இருந்தது அப்படின்னாவே போதுங்க, நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து கோலம் போட தேவையில்லை. டக்குன்னு வந்து கோலப்பொடி எடுத்து அப்படியே நம்மளுக்கு எந்த மாதிரியெல்லாம் கை வளையுதோ அந்த மாதிரியெல்லாம் இழுத்து விட்டோம்னா அது வந்து பார்க்குறக்கே ஒரு கோலம் மாதிரியே ஆயிரும். கோலம் போட தெரியாதவங்க கூட அந்த கம்பி இருந்தது அப்படின்னா கோலம் போட்டுக்கலாம். அது என்னோடய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய நான் வந்து கோலம் போட இலையெல்லாம் காட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு தாமரைப்பூ தான் போட்டு விட்டேன் முன்னாடி வாசலில். ஏன்னா வந்து ரொம்ப டயர்டு. ஏன்னா அந்த ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து வேலை, ஃபுல்லாக வீடெல்லாம் கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ண வேலை. அந்த அது போக பார்த்தீங்கன்னா அந்த அப்போ தான் வந்து முன்னாடி அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் முன்னாடியெல்லாம் நம்ம சிமெண்ட் வச்சு போட்டு விட்டோம்ல, அதோட டஸ்டெல்லாம் வந்து போட்டிக்கொள்ளாக படிஞ்சிருந்ததை கம்ப்ளீட்டாக கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணி எடுக்கிறக்கே ரெண்டு நாள் ஆயிடுச்சு. அந்த டயர்டே இருந்தது. அப்படின்னு சும்மா ரொம்பலாம் அழகுபடுத்தியெல்லாம் அன்றைக்கி கோலம் போடலை. சாஸ்திரப்புக்கு மட்டும் கோலம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து பொங்கல் செஞ்சுருந்தேன். நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் வந்து செஞ்சுருந்தேன். எப்போதும் போல் சரஸ்வதி தேவியோட ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு அழகாக பன்னீரில் தொடச்சிட்டு அவங்களுக்கு திருநீரில் பட்டை போட்டு விட்டு சந்தனம் குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணியாச்சு. நம்ம வீட்டில் வாங்கினது ஃப்ரூட்ஸு, நெய்வேத்தியமாக செஞ்ச பொங்கல், பொறி கடலை எல்லாமே வச்சு அன்றைக்கி வந்து அம்பாளுக்கு முன்னாடி நெய்வேத்தியமாக வச்சு இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா, அந்த ஆயுதங்களை எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து சாமியும் கும்பிட்டாச்சு. அன்றைக்கி எல்லா தெய்வங்கள்லையுமே வந்து தண்ணியில் அபிஷேகம் பண்ணினேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான நாளில் வந்து நம்ம சிலை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக தண்ணியில் அபிஷேகம் செஞ்சே ஆகணும். முடிகிறவங்க வாரம் வாரம் வந்து நம்ம தண்ணியில் அபிஷேகம் செய்யலாம். சிலை வழிபாடு வச்சு வழிபடுறவங்க கண்டிப்பாக இதை செய்யணும். இல்லை அப்படின்னா நம்ம ஃபோட்டோ வச்சுருக்கோம் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு டைம் கூட நம்ம தொடச்சி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கலாம். ஆனால் சிலை வழிபாடு வாரம் ஒரு முறையாவது அந்த சிலையை வந்து தண்ணியில் வந்து நல்லா கழுவணும். இல்லை அப்படின்னா பன்னீர் வச்சு தெளிச்சாவது விடணும். அப்படி செய்யணும்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் முன்னாடி எல்லாம் மாயலை கட்டி விட்டுருந்தேன். அதே போல் பூஜை அறையிலையுமே ஃபுல்லாக வந்து மாயலையெல்லாம் வந்து அழகாக கட்டி விட்டுருந்தேன். நல்லா இருந்தது, வாசல் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக மங்களகரமாக இருந்தது. ஆனால் என்ன அப்படின்னா கொஞ்சம் அழகாக பிரம்மாண்டமாக ஒரு கோலம் நான் வந்து போடலை, அப்படியே விட்டுட்டேன். சரி போதும், ஓரளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதே போல் முன்னாடி கேட் எல்லாமே கழுவி விட்டுருந்தோம் இல்லையா, அதுக்குமே அழகாக வந்து பையன் வந்து இதெல்லாம் செஞ்சுட்டான். பெரிய பையன் வந்து அழகாக வாழையில் கட்டுறது, எல்லா வண்டிகளுக்கு எல்லாமே வந்து வண்டிகளெல்லாம் கழுவி வச்சுட்டு அதுகளுக்கு எல்லாம் வந்து திருநீர் சந்தனம் குங்குமம் எல்லாம் வைக்கிறது எல்லாமே அவங்க பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் வந்து பூஜை மட்டும் பண்ணினேன். எல்லா வண்டிகளுக்கும் பூஜை பண்ணிவிட்டு தம்பியோட வண்டிக்கும் பார்த்திங்க அப்படின்னா எலுமிச்சம்பழம் வச்சு அவனை வந்து வண்டி எடுக்க சொன்னேன் கிழக்கு பக்கமாக. அதே போல் காரையுமே கிழக்கு பக்கமாக பார்த்து நிறுத்தி கற்பூர ஆரத்திலாம் எடுத்து நாலு வீட்லேயும் நாலு எலுமிச்சம்பழம் வச்சு அப்படியே மூவ் பண்ண சொன்னேன். சின்ன தம்பி வந்து அப்படியே வந்து காரை வந்து அவன் எடுத்தான்.
இப்படி வந்து ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஆனால் ஒவ்வொரு கிளிப்பிங்குக்கும் மொபைலில் வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப டயர்டாகவும் இருந்ததா, ஒவ்வொன்றையும் எடுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது. சரி, எல்லோரும் செய்கிற வேலைகள் தானே அப்படின்ட்டு அப்படியே சாமி கும்பிட்டு முடித்தாச்சு. நல்ல ஒரு மனநிறைவாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து இந்த ஹேங்கிங், நம்ம ஹேங்கிங் பாட் தொங்க விடுவோம் இல்லையா, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் இது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு லைட் வந்து லாவெண்டர் கலர் மாதிரி இந்த கலரு. அதான் நான் முன்னாடி ஹாலுக்கு முன்னாடி தொங்க விட்டுருப்பேன். இப்போ நம்மளுடைய சேனலில் வீடியோஸில் எல்லாமே பார்ப்பீங்க. நல்லா அழகாக இருக்குது பார்க்குறக்கு. எல்லா கலர்ஸ்லேயுமே இது வந்து கிடைக்கிது. இந்த பாட் வந்து எல்லா கலர்லேயுமே கிடைக்கிது. ஓவல் சைஸ் பாட்டு, அதுக்குள்ளே வந்து இந்த பூ வந்து சொரிய வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே வந்து அந்த புல் மேட் இருக்குதுல்ல, அதை வந்து அழகாக அந்த சைஸுக்கு கட் பண்ணி அழகாக ஒட்டியிருக்காங்க. வெயிட்லெஸ் தான், ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம என்ன தான் வீட்டுக்குள்ளே வந்து செடிகள் வச்சு வளர்த்தாலுமே வந்து அதுக்கு அப்பப்போ நம்ம வெயில் எடுத்து வைக்கணும், அப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக தண்ணி ஊற்றணும். பெரும்பாலும் வந்து வெயில் படாததுனால செடிகள் வந்து ஃபஸ்ட்டு வளர்கிற மாதிரி இருக்குது, அப்புறம் அப்படியே வளர்ச்சி கம்மியாகி அது அப்படியே க்ரோத் வந்து நின்றுது. ஆனால் இது மாதிரி ஹேங்கிங் பாட் நம்ம வந்து வாங்கி தொங்க விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது பிளாஸ்டிக் இல்லை, எல்லாமே துணி தான். அந்த ஃப்ளவர் எல்லாமே துணி தான், அந்த இலைகள் மட்டும் பிளாஸ்டிக்கில் இருக்குது. ரொம்ப பார்க்குறக்க அழகாக இருக்குதுங்க. வெயிட்லெஸ், ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸு. இப்போ நான் வந்து முன்னாடி நம்ம ஹாலில் வந்து முன்னாடி ஹேங் பண்ணி விடுறதுக்காக வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கி பார்க்கலாம், ஏன்னா இது எப்படி இருக்குதுங்கிறது தெரியல. ஒரு வேறு பெருசாக இருக்குமா, இல்லை வந்து ஒரு வேளை ரொம்ப குட்டியாக தெரியுமா அப்படின்னு நினச்சி ஒன்று தான் நான் சாம்பிளுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. மறுபடியும் இன்னுமே நிறைய கலர்ஸ் வாங்கி உள்ள நிறைய பக்கம் ஹேங்கிங் அடிச்சு விட்டுருக்குறோம். அங்கே எல்லாமே மாட்டி விடணும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நான் வந்து செய்வேன். ரொம்ப சூப்பராக இருக்குதுல்ல பாருங்கள், அழகாக இருக்குது. வீட்டுக்குள்ளே வரும்போதே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்குது. இப்படி கலர்ஃபுல்லாக நம்ம வீட்டை வச்சுட்டோம் அப்படின்னாவே நல்ல ஒரு மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அந்த க்ரீனை பார்த்தாவே போதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 280 ரூபாய். இதோட லிங்க்கெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சின்ன ஒரு வீடியோஸ் தான் அப்படியே உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சே கொடுத்துட்டேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.